பிரச்சனை புதிய வானூர்தி நிலையம் அமைப்பது. நாட்டின் வளர்ச்சிக்கு அது அவசியமானது. இது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் நமக்கு கற்பிப்பது அதுதான். வானூர்தி நிலையம் கட்டுவதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஏற்கனவே 1500 ஏக்கர்ல இங்க சென்னையில தலைநகர்ல வானூர்தி நிலையம் இருக்கு. அதை கட்டுவதற்கும் எங்கள் வாழ்விடங்களை, எங்கள் குடியிருப்புகளை, எங்கள் வீடுகளை, எங்கள் விளைநிலங்களை விட்டு கொடுத்த மக்கள் தான் நாங்கள் என்பதை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டு 1க்கு 90 லட்சம் பயணிகள் தான் போகிறார்கள் வருகிறார்கள். 90 லட்சம் தான். அந்த வானூர்தியில என்ன பிரச்சனை? அந்த வானூர்தி நிலையம் ஏற்கனவே இருக்கிற சென்னை ஏர்போர்ட்ல உங்களுக்கு பிரச்சனை என்ன? ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்தில் ஏர்போர்ட்டிலே இதுவரைக்கும் 100க்கு மேற்பட்ட முறை கண்ணாடிகள் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதை சரி செய்ய துப்பு இல்லை. 100க்கு மேற்பட்ட தடவை கண்ணாடி இடிஞ்சு விழுந்திருக்கு. ஒரு நல்வாய்ப்பா எவன் தலையில விழல, இல்லைன்னா செத்துருப்பான், பல பேர் செத்துருப்பான். அத பேசுறதுக்கு துப்பு இல்ல. தலைநகர் சென்னைக்கு இல்ல, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலேயே பயணிக்க ரோடு இல்ல, பாதை இல்ல. வளர்ச்சி யாருக்கு? கட்டுறவனுக்கா? யாருக்கு? இங்க இருக்கிற திமுக ஒன்றிய கவுன் செயலாளர் வேணா இருக்கும், அவர் லாரி வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒப்பந்தம் போடுவான், நீ வேணா சம்பாதிக்கலாம். எங்களுக்கு என்ன? வானூர்தி போக்குவரத்து துறையினுடைய இணை அமைச்சர் வி கே சிங் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வானூர்தி நிலையம் கட்டப்படணும். இது குறித்த பேச்சை எழுப்பிய பெருமக்கள் யாரு தெரியுமா? என்விஎன் சோமு என்கிற பெருந்தகை திமுக காரர், அவருடைய மகள் அம்மையார் மருத்துவர் கனிமொழி. இதை ஆரம்பிச்சு, இது எதற்காக ஆரம்பிக்கிறார்கள்? இதற்கு சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் அவருடைய ஜி ஸ்கொயர் என்கிற நிறுவனம் வாங்கி வச்சிருக்குது. இடத்தை இங்க ஏர்போர்ட் கட்டினால் அந்த இடம் பெரிய அளவுக்கு 20 லட்சம் ரூபா, 40 லட்சம் ஆகும், 40-60 ஆகும், 60-120 ஆகும். இதுதான் காரணம். அத வி கே சிங் அவர்கள் புதிய வானூர்தி நிலையம் கட்டப்படும் கட்டு. டேய், சொந்தமா ஒரு பிளைட் வச்சிருக்கியாடா உன் நாட்டுல? சொந்தமா ஒரு விமானம் வச்சிருக்கியா? சொந்தமாக ஒரு வானூர்தி கூட இல்லாத நாடு. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேங்குது. இது எவ்வளவு அறிவார்ந்த செயல்! ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டுகள், விண்ணூர்தி நிலையங்களை எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு வித்து கொண்டு வருகிற நாடு. அத்தனை ஏர்போர்ட்டையும் வாங்கி இருக்கிற முதலாளி அதானி. அதானி போர்ட், அதானி ஏர்போர்ட், அதானி போர்ட். அதானி தான் துறைமுகம் கட்டுவார், அதானி தான் ஏர்போர்ட். இந்த 4791.2 ஏக்கர், குறைஞ்சது 5000 ஏக்கர். இது அதானி கட்டினால் நாம சண்டை போடுவோம். அரசு கட்டினால் அதிகாரத்தை எதிர்க்க முடியாது. அரசு கட்டி யாரு கொடுக்கும்? அதானி கொடுக்கும். அதானிக்கு கூலி வேலை பார்க்கிற இந்த நாய்கள் வளர்ச்சியை பத்தி பேசுகிறான். ஏய், இந்த ஏர்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்ப? அதை மட்டும் சொல்லு. கட்டி யார்கிட்ட கொடுப்பீங்க? இது யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? மாவட்ட தலைநகர்ல நெல்ல கொள்முதல் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடங்கு கிடையாது, குடம் கிடையாது. சாராயத்தை ஆஃப் குவார்டர் பீர் பிராண்டியை சேமிச்சு வைக்க பாதுகாப்பா இடம் இருக்கு. கீழே ஒரு கட்டை, மேல நெல் மூட்டை, தார்பாய், தகர சீட்டை போட்டு மூடி பாதுகாப்பான குடங்களை, கிடங்குகளை கட்டி வச்சிட முடியும். தார்பாய் 40 கோடிக்கு தார்பாய் வாங்கி கொடுக்கிறோம் அரசு சொல்லுது. 4 கோடிக்கு ஒரு குடம் கட்ட முடியல. மக்களே, ஏர்போர்ட்டை எங்க வேணாலும் கட்டலாம், ஆனால் எந்த கொம்பாதி கொம்பனும் விளை நிலங்களை உருவாக்க முடியாது என்பதை அறிவார்ந்த கமிஷன் மக்கள். நீ பார்க்கிற விளைநிலம் என்பது நிலத்தை எவனும் உருவாக்கலாம். ஒரு விளைநிலம் உருவாக பல தலைமுறை அதில் ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைத்திருக்கிறது என்பதை புரிஞ்சு. இந்த நாட்டில் விளைநிலங்களின் வளங்களே மிக குறைவு. தலைநகர் சென்னையில மழை நீர், கழிவு நீர் வெளியேற இதுவரை ஒரு காவாயில் வாய்க்காதீங்க. அல்லாதீங்க, துணிஞ்சிருங்க. உங்களுக்கு என்று யாரும் இல்லை நினைக்காதீங்க. உங்க மகன் நான் இருக்கேன். இவர் அதிகாரத்தில் இருக்க ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிடணும்,
ஆக்கப்பூர்வமான வேற வேலை திட்டத்துக்கு போகணும்.